இன்னும் கூடுதலாக வரல. வந்து இப்போ வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எல்லாம் இது சம்பந்தமான கருத்து தெரிவிக்க வைக்கணும். அது நாங்கள் சென்னையில் போய் நான் ரெண்டு நாளில் அதை செய்வோம். இப்போ இது இந்த வழக்கு குடுமான வரைக்கும் தலைமை நீதிமன்றம் தான் இதை தீர்த்து வைக்க முடியும். இங்கே இருக்கிற அதிகாரியில் சில பேர்த்த வீட்டுக்கு அனுப்புகிற தவிர வழியே இல்லை. அவள் அவ்வளவு ஒரு கேடுகட்ட நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஆவணங்கள்லாம் இருக்குது, அவங்க உருவாக்கின ஆவணங்களே நம்மகிட்ட இருக்குது. அதிலிருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. அதை நோக்கி நாங்கள் பணி செய்வதற்காக வழக்கறிஞர்கள் குழுக்களை தலைமை நீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்றத்தில் எல்லாம் நண்பர்கள் தானே, அவங்க இதை கேட்டுட்டு ஒரு நண்பர் சொன்னார் நேற்று சரியில்ல, நம்ம வந்து தலைமை நீதிமன்றத்துக்கே போயிடுவோம், அவர் அடிக்கடி தலைமை நீதிமன்றம் போகிறவர் வந்து இதை இப்படி விடக்கூடாது, இவ்வளவு வந்து அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது, தொடர்ந்து இப்படியே நடக்குது, இன்னும் பாருங்கள் இவ்வளவு நடந்ததில்லை, பத்திரிகைக்காரர்கள் போகிறோம், வழக்கறிஞர்கள் போகிறோம், அரசியல் கட்சி தலைவர் வர்றாங்க, போட்டு அடிக்கிறான், அடித்து நீ போச்சாரு அப்படின்னு விரட்டி விடுறாப்புல. அப்போ என்ன மாதிரி ஆட்சி, என்ன மாதிரி அதிகாரங்கள், என்னத்துக்கு இவங்க வந்து தேர்தல் நடத்துகிறாங்க, எதுக்கு அதிகாரத்துக்கு மறுபடியும் வரணும்னு அடைகிறாங்க, ஒரு இதை இதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க தீண்டாமெடுப்பு முன்னணியில், அது இன்றைக்கி பட்டியல் ஆகலை, ஒருவேளை நாளைக்கு நாளானிக்கு வரும். இப்போ அது கூட இன்னும் இந்த தகவல்லாம் இவர் அடித்தது இது மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம வந்து கூடுமான வரைக்கும் இந்த வழக்கு எல்லாம் சேர்த்து தலைமை நீதிமன்றத்துக்கு போய் சேருகிற தேவை இருக்குது. அதை நம்ம நல்ல முறையில் செய்வோம். அப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டத்தையே இதில் போட மாட்டேன்னு சொல்கிற ஒரு திமிர் பிடித்த அதிகாரிகளை மேலேயும் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகள் வரும், அதில் நல்லாவே எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை சரியாக கையாளவில்லையானால் அதிகார மேலேயே பிரிவு நாளின் கீழ் குற்றச்சாட்டு வரும். அதை நோக்கி நாங்கள் வேலை செய்கிறோம். அப்புறம் மீதி இருக்கிறவங்க வந்து வீடே இல்லை பாருங்க, அதாவது அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்காங்க, ஒரு ஆறு மணி நேரத்தில் ஒரு அவங்க தங்குறதுக்கு இடம் கட்டி தர முடியாது, எவ்வளவு இதெல்லாம் வளர்ந்து போச்சு இன்னைக்கு நாட்டில். அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை, அது செத்து போயிட்டாங்க, ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்துட்டோம், அவங்களும் போய் இது மாதிரி இருக்கிறவங்களாம் காசு கொடுக்குற வேலையை நாங்கள் நிறையா செஞ்சிட்ருக்குறோம் என்ற ஒரு பார்வை தான் இருக்குது. இப்போ அவங்க அந்த அம்மானா அவங்க குடும்பத்தில் அஞ்சாறு பேர் இறந்துட்டாங்க, அவங்க அக்கா வீட்டில் போயிருக்காங்க, அப்போ கூட சொல்கிறாங்க எத்தனை நாளைக்குங்க ஐயா? என் பேர் சிவலட்சுமணுங்க, கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நடுவருங்க. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நடுவருங்க, இந்த சிவருளுந்த பகுதியில் தான் நானும் இருக்கிறேங்க. இன்னும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருந்தேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து சேர் போட்டு உட்காந்துருந்தாங்க போலீஸ்காரங்க, அது எங்கள் வீடு தானே சொல்ல அவங்களுக்கு தெரியாதுங்க. அப்படியே எங்கள் வீடு வந்து குழியில் இருக்குதுங்க, படிக்கட்டிலிருந்து கீழே தான் இறங்கணுங்க. அங்கே போனதே ஏடா நீ தான்டா அன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் ரொம்ப ரவிடித்தனம் பண்ணிவிட்டு மறியல் பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டேங்க. நான் என்னென்னுங்க, தம்பி நீ எனக்கு விட வயசு சின்ன பையன், டாக்ஸ் ஷர்ட் போட்டிருக்குறேன்னு வாட போடன்னு மரியாதை இல்லாமல் பேசாத, கொஞ்சம் மரியாதை கொடுத்து ஒழுக்கமாக பேசு தம்பி அப்படின்னு ஜப்பு ஜப்புன்னு நாலு அப்பா அப்பிட்டுங்க. அப்புறம் இன்னொரு போலீஸ்காரன் வந்து ஃபோன் பண்ணி ஜீப் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஜீப்பில் தூக்கு உட்கார வச்சுட்டுங்க, அந்த பக்கம் ஒரு போலீஸ்காரன் இந்த பக்கம் ஒரு போலீஸ்காரன் சென்ட்ரல் நான் உட்காந்துருக்குறேன், இப்படியே மிளகாய் மிளகாய் நெஞ்சு நெஞ்சோ இப்படி கொத்துறாங்க ரெண்டு பேர் ரெண்டபடியாக. அப்படியே இந்த வார்த்தைன்ட்டு நீங்கள் கெட்ட வார்த்தை பேசிட்டு அந்த முன்னாடி உட்காந்துருக்குறோம், அங்கேருந்து அப்படியே கை நீட்டி நீட்டி வீசி வீசி அடிக்கிறாங்க. அப்புறம் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனதாங்க, அந்த குச்சியை வச்சுங்க இப்படி வச்சுங்க வரைங்க, இந்த இங்கே வச்சு இப்படி இப்படி பிடிச்சி அப்படியே போயிட்டு வர ஒரு அமுத்து அமுத்து விட்டுட்டேன், அது வரல இதுலேருந்து இப்போ வேலை கட் ஆயிடுச்சுங்க. 12:30 கொடுறாங்க நைட்டு, நாங்கள் என்ன தவறு செஞ்சுங்க எங்களை கூப்பிட்டு போகிறக்கு? நாங்கள் ஒரு தவறு செய்யலைங்க அன்னைக்கு, எல்லாம் நம்மளுக்காக பாடுபட்டவங்க எல்லாம் போய் உள்ளே இருந்தாங்க. ஒரு காவல்துறைங்கிறது வந்து ஒரு மனசாட்சிங்கிறது கொஞ்சம் கூடமே இல்லைங்க. இங்கே பாருங்க, இங்கே 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 எல்லாம் தழும்பு இருக்குங்க, எல்லாம் அடிச்சுருக்காங்க போகிறாங்க, இன்னும் பின்னாடியெல்லாம் இருக்குதுங்க. நான் வழி பொறுக்க முடியாது, மொண்டிட்டு மொண்டிட்டு நடந்து வந்து அங்கேருந்து நடுவருக்கு நடந்து வந்தேங்க, வந்து கூட திருவுருலிங்க. அந்த பொம்பளை போலீஸும் சரியாக இருக்குது, ஆம்பளை போலீஸும் சரியாக இருக்கிறாங்க. அந்த விரலை என்னை மெயினாக வந்து இங்கே அடித்தது பேர் வந்து எஸ்ஐ அந்த ஆய்வாளருங்க, அது பேர் திலக்குங்க, கருப்பருப்பு அப்படிங்க. நாங்கள் என்ன தவறு செஞ்சுங்க எங்களை பிடிச்சி அடிக்கிறதுக்கு?
நாங்கள் என்ன தவறு செஞ்சவங்க சொல்லுங்க, எங்களை ஏன் பிடிச்சி தரவாதம் செய்யறீங்க? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு ஒரு நியாயமாங்கிறது இல்லைங்களா? அப்புறம் தனியாக போகும்போது அப்படி தாங்க அடித்து காசு பிடுங்கிறது, அப்புறம் கூப்பிட்டு போய் இந்த கைரேகெல்லாம் எடுத்துருக்குறாங்கன்றது. வேலைக்கு போயிட்டு வந்தோம் காரமடையிலேருந்து மேட்பாளையம் அபிராம் தேட்டர் பஸ்ஸு திறங்கி போயிட்டுருக்குறேங்க. நடப்பு 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 அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு வந்துடுவேன் வாட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய்ங்க. அங்கேயே அடிக்கிறாங்க. என்னங்க சார் கையெழுத்து போகிற கூப்பிட்டு வர சொன்னீங்க, இங்கே வந்து அடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த அந்த உள்ளொருத்தர் அந்த அந்த நான் சொல்ல சொல்ல எழுதிட்டே இருக்கிறாங்க. சூக்கால் எல்லாம் எட்டி எட்டி உதைக்கிறாங்க. இன்னும் இன்னும் பின்னாடி பூரா ரொம்ப தழும்புகள் இருக்குதுங்க. பகுதியில் கடந்த 2ஆம் தேதி தீண்டாமை சுவர் விழுந்து 17 பேர் மரணம் அடைந்த நிலையில் இன்னும் அந்த துக்கமும் சோகமும் தீராத நிலையிலே அந்த மக்கள் துயரத்தோடு இருக்கின்ற போது அந்த பகுதியில் பாதுகாப்பு என்ற பெயரில் நின்று கொண்டிருக்கின்ற மேட்டுப்பாளையம் காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் அங்கிருக்கின்ற இளைஞர்களை தொடர் மிரட்டலுக்கு ஆளாக்கி, ஏற்கனவே அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த அமைப்புகள் தோழர் வெண்மணி, தோழர் திருவள்ளுவன் கார்கி உட்பட சிறையில் இருந்த நிலையில் அந்த பகுதி மக்களையும் தொடர் மிரட்டலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் இரவு லட்சுமணன் என்கின்ற அந்த பகுதியை சார்ந்த இளைஞர் வீட்டின் முன் அமர்ந்திருந்தவரை விசாரணை என்ற பெயரில் பேசி, இவரும் அவர்கள் மரியாதை குறைவாக பேசிய காரணத்தால் என்னை மரியாதையாக நடத்துங்கள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அவரை கடுமையாக தாக்கி காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் கை விரல்களை உடைத்திருக்கின்றார்கள். திலக் என்கின்ற அந்த துணை ஆய்வாளர் அதிகாரிகள் தொடர்ந்து அவர் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது இவ்வளவு தலைவர்களும் முதலமைச்சரும் அந்த பகுதியிலே வந்து அந்த பகுதிக்காக பத்திரிகைகளும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இன்னும் காவல்துறைக்கு அந்த மக்கள் மீது வன்மம் தீரவில்லை என்பதை தெரிகின்றது. உடனடியாக அந்த துணை ஆய்வாளர் இளம் ஆய்வாளர் திலக் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே நடவடிக்கை எடுத்து அவர்களை பணியிடம் நீக்கி இந்த பாதிக்கப்பட்ட லட்சுமணனுக்கும் உரிய சிகிச்சை அளித்து உரிய நிவாரணம் அளித்து அவர்களுக்கும் ஒரு நீதி வழங்க வேண்டும் அரசு. இல்லாவிட்டால் தொடர் போராட்டங்களை அனைத்து அமைப்புகளும் இணைந்து நடத்துவோம். நடுவர் பகுதியில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரத்தனம் அவர்கள் தலைமையில் குழுவினர் ஆய்வு செய்து அங்கிருக்கக்கூடிய மக்களினுடைய வாக்குமூலங்களை பெற்றிருக்கின்றார்கள். இந்த தீண்டாமை சுவர் சம்பந்தமான உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வழக்கு தொடுத்திருக்கின்றது. மேலும் உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் ரத்தனம் அவர்களும் அவருடைய குழுவினரும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க இருக்கின்றார்கள்.